அன்றைக்கி ஒரு நாள் பண்ணையில் இருந்த நிறைய மரத்தை வெட்டிவிட்டோம். ஏன்னா நீங்களே மரத்தை வெட்டுறீங்களே அப்படின்னு கேட்காதிங்க. ஈபி ஒயரில் வந்து மரங்க படுறதுனால நிறைய மரங்களை வந்து வெட்ட சொல்லிட்டாங்க. மரங்களை வெட்ட மனசு இல்லாமல் அந்த கிளைங்களை மட்டும் வந்து கழிச்சு விட்டு இருந்தோம். அது எல்லாமே காஞ்சி போய் புதார் மாதிரி இருந்தது. அது இல்லாமல் விறகு காகம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டால் பாதாம் மரம், அகத்தி மரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை, இந்த மரத்தை எல்லாமே வெட்டியிருந்தோம். அதில் எல்லா மரமுமே வந்து காஞ்சி போயிருந்தது. ஒரு சில கிளைகள் மட்டும் காயாமல் இருந்தது. அதாவது மரத்தில் ஒட்டி இருக்கிற கிளைகளில் எப்படி பசுமையாக இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. எனக்கு என்னடா இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இந்த கிளைகள்லாம் வெட்டி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது, எல்லா மரமும் வந்து காஞ்சி போயிருக்கு. இந்த ஒரு 4-5 கிளைகள் மட்டும் எப்படி வந்து காயாமல் இன்னுமே பசுமையாக இருக்குது, துளிர் விட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கல்யாண முருங்கை மரத்தோட கிளைகள் வந்து மண்ணு மேலே பட்டிருக்கிற எல்லா கிளைகளுமே வந்து வேர் விட்டு முளைச்சி வந்திருக்கு. என்னதான் இந்த காலகட்டத்தில் நம்ம மரங்களை அழிச்சு அதுக்கு நம்ம தீங்கு செஞ்சாலும் மரங்கள் நமக்கு எப்பவும் நன்மைகளை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம சாகரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் அப்படி நினைக்கிறவங்களை நீங்களும் ஒருத்தர் அப்படின்னா ஒரே ஒரு மரம் நட்டுட்டு அடுத்த தலைமுறைக்காக விட்டு போங்க. அதுவே வந்து பெரிய சாதனை தான். மரம் வளர்ப்போம்.